ரகசிய ஒற்றன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பிகள் போட்டு புரட்டி எடுத்ததுல ஐயோ என் ஆடு திருடு போகல, திருடு போன மாதிரி கனவுதான் கண்டேங்கிற ரேஞ்சுக்கு ஐயா திருமாவளவன் அவர்கள் அண்டர் பெல்ட் அடித்து சமீபத்துல ஒரு மேடையில பேசியிருக்காரு. அது குறித்து தான் இந்த காணொலியில பேச போறோம். நாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல திமுக அதிமுக தவிர்த்து பிற கட்சிகள் ஆட்சி அணிக்கு ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களுக்கு சுத்தமா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய இந்த அரசியல் அப்படிங்கறது பொதுமக்கள் மத்தியில திமுக அதிமுக தாண்டி ஒரு கட்சி ஆட்சி அணியில கண்டிப்பா ஏற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்ட சீமான் அவர்கள் அந்த மனநிலையை தன்னுடைய தம்பிகள் கிட்டையும் கடத்தியிருக்காரு. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக திருமாவளவன் மூலமாக சீமான் அவர்களை மிகவும் கொச்சையாக பேசி தனியா இருந்து என்ன புடுங்க போறேங்கிற எங்களை ரொம்பவே கொச்சியா கேட்டிருந்தாரு. நாம எல்லாம் ஒன்னா சேரலாம்னா நாம பத்து கட்சி ஒன்னா சேர்ந்தாலும் கால் கிராம் வரமாட்டோம், நாங்க நேர்மையா நின்று சாதிப்போம். இதெல்லாம் வீண் சவடால், இது வீண் பேச்சு. எங்களுக்கு திமுகவும் பிடிக்காது, அதிமுகவும் பிடிக்காது, எங்களுக்கு காங்கிரஸும் பிடிக்காது, பிஜேபியும் பிடிக்காது. அப்புறம் வேற என்ன புடுங்க போற நீ? ஒன்னையும் புடுங்க முடியாது, ஒன்னையும் புடுங்க முடியாது. இதை விட முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற எதுவுமே இருக்க முடியாது. இது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிருந்துச்சு. நாம் தமிழர் தம்பிகளும் அதற்கு மிக கடுமையான பதிலடிகளை கொடுத்திருந்தாங்க. ஆனா சீமான் அவர்கள் மிகவும் நாகரிகமா இந்த விடயத்துல திருமாவளவன் அவர்களுக்கு பதிலடியை கொடுத்திருந்தாரு. இது தமிழ்நாடு முழுவதும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜையும் சீமான் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜையும் மக்கள் மத்தியில ஏற்படுத்திக்கூடிய இந்த சூழ்நிலையில சமீபத்தில் ஐயா திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்பொழுது நான் சீமான் அவர்களை நினைத்தலாம் அப்படி பேசவே இல்லை, நான் கெஜ்ரிவாலையும் மம்தா பானர்ஜியும் நினைத்து அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பி கட்டுற கதையா விட்டுருக்காரு. அதை இப்போ கேட்கலாம். இதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், அதை பிடிக்கல, இதை பிடிக்கல, என்னையா கொடுக்க போறேன் நான் சொன்ன ஒரு வார்த்தை. அது நான் வேற யாரையும் மனசில் வச்சுட்டு இவங்க சொல்றாங்க, பதில் சொல்லியிருக்காங்க, அவங்களாம் என் மைண்டுக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. உண்மையிலே நான் அவங்களை நினைச்சு பேசுறதே இல்லை. நான் யாரையும் குறைச்சி மதிப்பில்ல. நான் வந்து கெஜ்ரிவால் ஏன் வந்து பிஜேபி வேணாங்கிறாரு, காங்கிரஸ் வேணாங்கிறாரு என் மைண்டுக்குள்ள இருக்குது. மம்தா பானர்ஜி வந்து பிஜேபி வேண்டாங்கிறாரு, காங்கிரஸ் வேண்டாங்கிறாரு. நான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்னு சொன்னே தவிர என்னுடைய சிந்தனை முழுக்க சனாதனத்தை ஆட்சியை மீண்டும் அமர வைக்க கூடாது. அதனால காங்கிரஸோடு எனக்கு முரண்பாடு இருக்கு. ஆனால் காங்கிரஸை சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன். சின்ன சின்ன ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் சேர்த்தாதான் ஒரு சவரன், எட்டு கிராம் சேர்த்தாதான் ஒரு சவரன். ஆனானப்பட்ட பெரிய கட்சியை கூட்டணி வேணுங்கிறாங்க. கால் பங்க வெறும் கால் கிராமா இருக்கிற திருமாவளவனும் வேணும்னு கேட்குறாங்களே திமுக அல்லது காங்கிரஸ். பிஜேபிக்கும் கூட்டணி வேணுங்க தேவைப்படுது, அதிமுகவுக்கும் கூட்டணி தேவைப்படுது, திமுகவுக்கும் கூட்டணி தேவைப்படுது. 2016 நம்மளை மாதிரி இந்த நாலு கட்சி ஒன்றா வச்சுருந்தாருனா 2016 அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருப்பார். திமுக ஜெயிச்சிருக்கோம். அவங்க அப்போ என்ன நினச்சாங்க, இவங்கெல்லாம் சும்மா என்ன 1% கீழே வருவாங்க நினச்சாங்க. அந்த 1% தான் ஆட்சியை கவிழ்த்தது. வடிவேலோட ஆடு திருட்டு போன காமெடியில வர மாதிரி ஆடு திருட போகவே இல்ல, ஆடு திருட்டு போன மாதிரி கனவுதான் கண்டேங்கிற ரேஞ்சுக்கு ஐயா திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பது விடுதலை சிறுத்தைகள் மத்தியிலேயே கேளிக்கும் கிண்டலுக்கும் தான் ஆளாயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.